2009 ஆம் ஆண்டிலே தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு இனஅழிப்பு யுத்தம் ஒன்றை ஊடாக எங்களுடைய இந்த போராட்டத்தை அழித்தது. போராட்டத்தை அழித்த பிற்பாடு தமிழர்கள் முழுமையாக இன்று சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அடிமைகளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 10 ஆண்டுகளிலே தமிழர்களுடைய பிரச்சினைக்கு தீர்வு வழங்குகிறோம் என்ற போர்வையில் தமிழர்களை ஏமாற்றுவதற்கான முயற்சிகள் மட்டும்தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காலத்தை இழுத்தடிப்பதன் ஊடாக, மக்களை வறுமைக்குள் வைத்திருப்பதன் ஊடாக, வறுமையில் இருக்கின்ற மக்கள் அரசியல் தீர்வை பற்றி சிந்திக்க மாட்டார்கள், உரிமைகளை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு மக்களுடைய வாழ்க்கையில் எந்தவிதமான பொருளாதார முன்னேற்றங்களையும் ஏற்படுவதற்கு இடமளிக்காமல் ஒரு மோசமான வறுமைக்குள் வைத்து கொண்டு மறுபுறத்திலே தீர்வதனையும் வழங்காமல் இழுத்தடித்து கொண்டு செல்வதன் ஊடாக நீண்ட காலத்தில் அந்த தீர்வு கோரிக்கை அப்படியே நீத்து போகச் செய்கின்ற ஒரு முயற்சியைத்தான் இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஏதுவாக தங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு முழுமையாக ஒத்துப்போகக்கூடியவர்களை அந்த ஆட்சி தமிழ் மக்களுடைய தலைவர்களாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளிலும் அரசாங்கமும் இந்த தீவில் ஆதிக்கம் செலுத்த விரும்புகின்ற இந்திய மேற்குலக நாடுகளும் கூட்டாக செயல்பட்டு தங்களுடைய பொம்மைகளை, குறிப்பாக இந்திய அமெரிக்க நாடுகளின் பொம்மைகளை தமிழ் தலைவர்களாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஒரு பக்கத்திலே டக்ளஸ் சிவானந்தா இலங்கை அரசாங்கத்தினுடைய எடுபடியாக இருக்கின்றார். அதே போன்று சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சியில் இருப்பவர்கள் பேரினவாத கட்சிகளின் எடுபடிகளாக இருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்திய மேற்கு நாடுகளுடைய முகவர்களாக இருக்கின்றார்கள். இருந்து தமிழ் மக்களுக்கு, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசாமல் அவர்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கின்ற முயற்சிகள் எதனையும் காத்திரமாக செய்யாமல், மாறாக இந்திய மேற்கு நாடுகள் தங்களுடைய நலன்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக சிங்கள தரப்போடு ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துகின்ற முயற்சியிலே தமிழ் தரப்பு இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் கைவிட வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இருக்கின்ற காரணத்தினாலே அதை கைவிட்டு நீத்து போகச் செய்கின்ற ஒரு முயற்சியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஈடுபட்டிருக்கின்றது. இந்த 10 ஆண்டுகளில் அரசியல் தீர்வு தொடர்பாக அவர்கள் எடுத்த நடவடிக்கை வடக்கு கிழக்கு இணைப்பை கைவிட்டிருக்கிறார்கள். தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை கோரிக்கை, தமிழ் தேசம் இறைமை போன்ற கோரிக்கைகளை இவர்கள் கைவிட்டிருக்கின்றார்கள். பௌத்தம் அரச மதம் என்பதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். மறுபுறத்திலே இனப்படுகொலை தொடர்பான நீதி கோருகின்ற விடயத்திலே இந்த தலைமைகள் என்று சொல்லுகின்றவர்கள் முழுமையாக அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், குறிப்பாக வந்து இந்திய அமெரிக்க நாடுகள் இலங்கையிலே தங்கள் சார்ந்த ஒரு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த அரசுக்கு நெருக்கடி கொடுக்கின்ற விதமாக இந்த போர்க்கூட்ட விசாரணைகளை நடத்துவதற்கு விரும்பவில்லை. அதன் காரணமாக உள்ளக விசாரணையில் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி அதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து பிறகு காலவசத்தை பெற்றுக் கொடுத்தல் என்ற போர்வையிலே இன்று 8 ஆண்டுகள் கடந்து ஓடியிருக்கின்றது. காணாமல் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு இந்த நீதியும் கிடைக்கவில்லை. ஆகவே மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது அரசியல் தீர்வு தொடர்பாக முழுமையான ஒரு ஏமாற்றம், காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக முழுமையான ஏமாற்றம், இனப்படுகொலைக்கான நீதி என்கின்ற விடயத்தில் முழுமையான ஏமாற்றம், அரசியல் கைதிகளுடைய விடுதலையிலே முழுமையான ஏமாற்றம், காணி விடுவிப்புகள் என்பது இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. முன்னாள் போராளிகள், போரால் அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுடைய வாழ்க்கை முழுமையாக இருள் சூழ்ந்ததாக இருக்கிறது. அவர்கள் ஒரு வறுமை நிலைக்குள் தான் தொடர்ந்தும் வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்தவிதமான வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கான உதவிகளும் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படாத நிலைமையிலே அந்த போராளிகள் மிக மோசமான ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகி குடும்பங்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்பங்கள் பிரிந்து ஒரு விரக்தியோடும் வெறுமையோடும் வாழ்கின்ற நிலைமை தான் காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 12,000 போராளிகள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். மொத்தத்தில் வர்த்தக ஆதிக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது, கடத்தொழில் ஆதிக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது, விவசாய பொருளாதாரம் அளிக்கப்பட்டிருக்கின்றது, வடகிழக்கினுடைய கல்வி சீரழிக்கப்பட்டிருக்கிறது, மாணவர்கள் மத்தியிலே போதை பழக்கங்கள் அதிகரித்திருக்கிறது, இளைஞர்கள் மத்தியிலே போதை பழக்கங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, வாழ்வெட்டு கலாச்சாரம் வளர்க்கப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்தும் ஸ்ரீலங்காவினுடைய உளவுத்துறைக்கு தெரியாமல் நடக்க முடியாது. இதெல்லாம் நன்கு திட்டமிட்ட ரீதியில் எங்களுடைய சமூகத்தை சீரழிப்பதற்காக இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற காரியங்களாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். மொத்தத்தில் 10 ஆண்டுகளிலே வந்து மீண்டும் ஒரு யுத்த சூழல் தான் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. இன்று நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது 10 ஆண்டுகளுக்கு பின்னர் முதலாக அவசரகால சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு நேரத்திலே தான் நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த நிலைமை எங்கு கொண்டு சென்று முடியப் போகின்றது என்று தெரியவில்லை. அந்த பௌத்த பேரினவாத மனநிலை மாறாத வரைக்கும் தமிழர்களுக்கு எதிராக அவர்கள் சிந்திக்கின்ற அந்த பௌத்த பேரினவாத சிந்தனை முஸ்லீம்களுக்கு எதிராகவும் இந்த அரசாங்கத்திடம் இருக்கின்றது. அதனால் அவர்கள் எல்லா வழிகளிலும் முஸ்லீம்களையும் ஒடுக்க வேண்டும், தமிழர்களையும் ஒடுக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது இந்த பிரச்சனைகளை இவர்களால் தீர்த்து வைக்க முடியாது. இதில் இந்த தீர்வு எட்டப்படாமல் பௌத்த பேரினவாத மனநிலை மாற்றமடையாமல் இருந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கு முழு அளவிலே தமிழ் தேசிய தமிழ் மக்களுடைய தலைவர்களாக ஜனநாயக ரீதியாக பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் பிரதானமான காரணமாக இருந்திருக்கிறார்கள். இந்த 10 ஆண்டுகளிலே இலங்கை தீவை மையப்படுத்தி ஒரு தீவிரமான ஒரு பூகோள அரசியல் போட்டி நடைபெறுகிறது. இந்த பூகோள அரசியல் போட்டியிலே
தமிழர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி தான் இந்திய மேற்கு நாடுகள் அந்த காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இவர்கள் சரியான முறையிலே தமிழ் மக்களுடைய நிலனை முன்னிலைப்படுத்தி பேரம் பேசியிருந்தால் இலங்கை அரசு தவிர்க்க முடியாமல் தமிழ் தேசத்தை அங்கீகரிக்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். தமிழ் மக்கள் மீது இலங்கை அரசு புரிந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை ஒன்றுக்குள் இவர்களை கொண்டு சென்றிருக்கலாம். அப்படி என்று சொல்லி சொன்னால் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் எந்த ஒரு இனத்துக்கு எதிராகவும் ஒரு இனவாத கோணத்திலே செயல்பட முடியாத நிலைமையை உருவாக்கி இருக்க முடியும். குறிப்பாக இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று சொல்லப்படுகின்ற தரப்புகள் அங்கே பயிற்சி முகாம் வைத்திருந்தார்கள், இங்கே பயிற்சி முகாம் வைத்திருந்தார்கள், அவர்கள் அப்படி செய்தார்கள், இப்படி செய்தார்கள், இதை பற்றியெல்லாம் நாங்கள் முன்கூட்டியே கோட்டாபயாவுக்கு சொன்னோம், இந்த அரசாங்கத்திற்கு சொன்னோம், நடவடிக்கை எடுக்கவில்லை என்றெல்லாம் இன்று முஸ்லீம் அமைப்புகள் கவலைப்படுகின்றார்கள். அவர்கள் சொல்லியும் கூட இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது. தாங்கள் வளர்த்தவர்கள் தமிழர்களுக்கு எதிராகத்தான் இவர்கள் இவ்வளவு காலம் செயல்பட்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அது தமிழ் மக்களுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும், அது தங்களுக்கு எதிரானதாகவோ நாட்டுக்கு எதிரானதாகவோ வராது, நிலைமையை கட்டுப்படுத்த முடியும் என்று மெனப்பால் குடித்துக் கொண்டிருந்திருக்கின்றார்கள். ஆக தமிழர் தொடர்ந்தும் தமிழர்களுக்கு எதிரான அந்த ஒடுக்குமுறையை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையோடு இந்த அரசாங்கம் இருந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இந்த அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழ் தலைமைகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்த சர்வதேச சமூகத்தை சரியான முறையிலே இறுக்கி பிடித்து அவர்கள் எங்களை பயன்படுத்த முற்பட்ட பொழுது இலங்கை அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை இறுக்கி இருந்தால் இந்த நிலைமைகள் நிச்சயமாக ஏற்படாமல் தடுத்திருக்க முடியும். ஏனென்றால் பேரினவாதனுடைய பேரினவாத வெறிதான் இந்த தரப்புகளை இப்படிப்பட்ட வன்முறைகளை நோக்கி தள்ளுகிறது என்று தான் நாங்கள் சந்தேகிக்கின்றோம். இப்போ பல்கலைக்கழக மாணவர்கள் அவசரகால திட்டத்தை பயன்படுத்தி கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மாணவர்கள் இந்த குற்றங்களையுமே செய்யவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் நாட்டில் ஏதோ ஒரு பகுதியில் ஏற்பட்ட ஒரு வன்முறை சூழலை பயன்படுத்தி தன்னுடைய பௌத்த பேரினவாத நிகழ்ச்சி நிரலை முன்னகர்த்துவதற்கு இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இடைஞ்சலாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலே, அதாவது இனப்படுகொலைக்கான நீதியை கோருகிறார்கள், தொடர்ந்தும் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார்கள், அரசியல் தீர்வை வலியுறுத்துகின்றார்கள், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி போராடுகின்றார்கள், காணி விடுவிப்புக்காக நீதி கோரி போராடுகின்றார்கள். அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வடக்கு கிழக்கு எங்கும் சமூகத்திலே பிரதிபலிக்கின்றது. ஏனென்றால் வடகிழக்கு எங்கும் இருந்து மாணவர்கள் வந்து இங்கே கல்வி கேட்கின்ற பொழுது அந்த பல்கலைக்கழகத்திற்குள் எடுக்கப்படுகின்ற அந்த நடவடிக்கைகள் செயல்பாடுகள் என்பது சமூகத்தின் அடிமட்டம் வரைக்கும் ஒரு உயிர்ப்பை கொடுக்கின்றது. ஆகவே இவர்களை எப்படியாவது இவர்களுடைய குரல் வலையை நசுக்கிவிட வேண்டும் என்று அரசு சிந்திக்கின்றது. 10 ஆண்டுகளில் இன்று தமிழர்களுக்கு எஞ்சியிருப்பது மீண்டும் ஒரு அவசரகால திட்டத்தை பயன்படுத்தி தமிழர்களுடைய குரல் வழியை நசுக்குகின்ற செயல்பாடுகள்லாம் நடைபெறுகின்றது. இந்த 10 ஆண்டுகளிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்த அரசாங்கத்திற்காக ஜெனீவா வரை சென்று இந்த அரசாங்கத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். சர்வதேச விசாரணை என்று 14ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை 15ஆம் ஆண்டு செப்டம்பரிலே உள்ளக விசாரணையாக மாற்றி இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி உள்ளக விசாரணையாக மாற்றி இந்த அரசாங்கத்தை சர்வதேச விசாரணை நெருக்கடியிலிருந்து காத்தார்கள். 16ஆம் ஆண்டிலே மாவீரர் சுயிலும் இல்லங்களுக்கு சென்று அதிலே பிரதான சுடரை ஏற்றி தேசிய தலைவர் பிரபாகரன் போன்றும் விடுதலை புலிகளுடைய தளபதிகள் போன்றும் துயிலும் இல்லங்களில் நின்று பிரதான சுடர்களை ஏற்றி அதனூடாக இங்கே ஒரு இயல்பு நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றம் நடைபெற்ற பிறகு வந்த உழுவ முன்னேற்றங்கள் இருக்கிறது. ராஜபக்ஷ இருக்கிற பொழுது வந்து இவ்வாறான செயல்பாடுகள் எல்லாம் செய்ய முடியாது. இப்பொழுது நினைவு கூறுவதற்கெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, விடுதலை புலிகளை நினைவு கூற அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் ஜெனீவாவுக்கு காட்டி 17 மார்ச் மாதத்திலே 2 வருட காலவாசத்தை இலங்கை அரசாங்கம் பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள் துணை நின்றார்கள். ஆனால் இந்த நினைவு கூரலை அவ்வாறு ஒரு செயல்பாட்டை செய்து இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச விசாரணை நெருக்கடியிலிருந்து பாதுகாத்து உள்ளக விசாரணைக்கு சந்தர்ப்பம் பெற்றுக் கொடுத்தவர்கள் தமிழ் மக்களுடைய பேராலே அதை செய்தவர்கள். இந்த மக்கள் அந்த நினைவு கூரலை செய்வதற்கான சட்ட ரீதியான உரிமை இந்த நாட்டிடமிருந்து இவர்கள் பெற்றுக் கொடுக்கவில்லை. 19ஆம் ஆண்டு இந்த மார்ச் மாதம் மேலும் 2 வருட காலவாசம் பெற்றுக் கொடுக்க வேண்டியிருந்த ஒரு சூழலிலே கடந்த புரட்டாதி மாதம் தியாக தீபன் திலீவன் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வை நடாத்துவதற்கு நாங்கள் நல்லூரில் ஏற்பாடு செய்து கொண்டிருந்த பொழுது அதற்கு எதிராக போலீசார் வழக்கொன்றை போட்டார்கள். அந்த இடத்திலே சுமந்திரன் பாய்ந்து விழுந்து வந்து அந்த வழக்கிலே ஆஜராகி அதிலே பேசி ஏதோ தான் நீதி பெற்று கொடுப்பது போன்று ஒரு சூழலை உருவாக்கி அங்கே அந்த நிகழ்வை நடத்துவதற்கு ஆன அந்த தடை நீக்கப்பட்டு நடத்தலாம் என்ற அனுமதி அங்கே வழங்கப்பட்டிருந்தது. அதனூடாகவும் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் இங்கே அனுமதிக்கப்படுகிறது என்று ஜெனீவாவுக்கு காட்டியவர்கள் 19ஆம் ஆண்டிலும் அவர்கள் காலவாசத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே தவிர திலீபன் அவர்களுடைய படத்தை வைத்திருந்ததற்காக மருத்துவ பீடத்திலே இருந்து கைதுகள் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் அந்த கைதோடு அந்த படத்தோடு சம்பந்தப்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்ட கேண்டீன் உரிமையாளருக்கும் அந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது அவருடைய பொறுப்பில் இருந்த ஒரு கட்டடத்திலும் அது இருக்கவில்லை.
அது வெறுமனே ஒரு மாணவர்களுடைய பயன்பாட்டில் இருந்த கட்டிடத்தில் தான் இருந்தது. நீதிமன்றத்திலே கடந்த புரட்டாதி மாதம் நீதிமன்றத்திலே திலீபன் அவர்களுடைய நினைவு தினத்தை செய்யலாம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே அந்த படத்தை வைத்திருந்தது இந்த வகையிலே தவறு. ஆனால் இன்று அந்த படம் வைத்திருந்தார் என்று வைத்திருக்காத ஒருவரையே கொண்டு சென்று சிறையில் அடைக்கின்ற அளவுக்கு தான் இந்த 10 ஆண்டுகள் தமிழர்களுக்கு நிலைமையை உருவாக்கிவிட்டிருக்கின்றது என்று சொல்லி சொன்னால், இவர்கள் என்னத்தை இந்த 10 ஆண்டுகளிலே தமிழர்களிடம் அதிக உச்சளவில் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், உங்களுடைய ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் மறவுங்கள், உங்களுடைய போராட்ட நினைவுகள் எல்லாவற்றையும் மறவுங்கள், இந்த போராடிய உங்களுடைய பிள்ளைகளை மறவுங்கள், அதையெல்லாம் கொண்டு சென்று புதையுங்கள், உங்களுடைய உரிமை கோரிக்கைகளை மறவுங்கள், காணாமல் போன உங்களுடைய பிள்ளைகளை மறந்து விடுங்கள், படுகொலை செய்யப்பட்ட உங்களுடைய உறவினர்களை மறந்து விடுங்கள், நீதி கேட்கின்ற முயற்சிகளை கைவிடுங்கள், பேரினவாதத்திற்கு கைகூப்பி கும்பிட்டு கொண்டு அடிமையாக இருங்கள், உங்களுடைய நினைவுகள் அனைத்தையும் மறந்து பேரினவாதத்தின் அடிமைகளாக வாழ பழகிக்கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த 10 ஆண்டுகளிலே தமிழர்களுக்காக எஞ்சியிருக்கின்ற மிச்சம். இதைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர்களுக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றது.